மார்கழி 21க்கான நைவேத்தியம் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஜனவரி 5 வியாழக்கிழமை. ஆமாம், ஜனவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை மார்கழி 21. அதோட வீடியோ ஏற்ற களங்கள், அதுக்கேற்ற மாதிரி பால் வச்சுருக்கேன். ஆமாம், சில நைவேத்தியம் வந்து வெண்மங்கள். நீங்கள் அந்த பாசரத்தில் வருது பண்ணுன்னு சொன்னனால இதை வச்சுருக்கேன். பால் அப்படின்றதுனால பால் பாயசமா? பால் பாயசம் வச்சுக்கலாம் வச்சுருக்கேன். அளவு ஒரே ஒரு கைப்பிடி, ஒரு ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் வந்து அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். 6 லிட்டர் நல்லா கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன், திக்கு பால். அப்புறம் வெள்ளம் வந்து நம்ம எடுத்துக்கிற அளவோட 4 பங்கு அந்த கணக்கு. இப்போ நான் 2 ஸ்பூன் எடுத்தால் 8 ஸ்பூன் வந்து வெள்ளம், வெள்ளம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் நெய், கொஞ்சோண்டு குங்குமப்பூ. அவ்வளோதான், பார்க்கலாமா? கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன். இந்த களைஞ்சி அரிசி இருக்கு இல்லையா, அது லேசாக வறுத்துன்றேன். பாசல் சொல்லணும், இது முடிச்சிடுறேன். இது என்ன, நெய்யில் நல்லா கொஞ்சம் நல்லா லேசாக வறுத்துன்ட்டு அப்புறம் இந்த பாலை விட்டுருவேன். அடுப்பு சிம்லேயே வைப்பேன், அப்படியே குச்சி குச்சி இந்த இதெல்லாம் நல்லா வந்து குழஞ்சிடணும். அவ்வளோதான். நீ வந்து பாசல் சொல்லுங்கள். இந்த கொஞ்சம் நெய்யில் வறுத்துன்ட்டேன். இப்போ இந்த 1/2 லிட்டர் பால் கெட்டி பால் வச்சுருக்கேன் இல்லையா, அதை அப்படியே விட்டுருவேன். எந்த டைமில் விடணும் அது? கொஞ்சம் வறுத்துட்டு விடணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, வறுத்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சிட்டோன்னா நல்லா கொதிச்சு கொதிச்சு அந்த பாலும் நல்லா சுண்டும். இதுவாக பொங்க விட்றேன் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பொங்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன். அது நல்லா பொங்க வச்சுட்டு அடுப்பை சிம்ல பண்ணிடுறேன், அது பாட்டு ஆயிட்டுருக்கும். பாசனம் 21. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சிறியும் மள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேல் ஓர் எம்பாவாய். அப்படிங்கிறது 21வது பாசுரம். இந்த பாலை விட்டுருந்து இல்லையா, இது என்ன நீ கேட்க வந்துச்சுன்னா புருஷக்காரன்ற பாசத்தில் வந்து தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் சேர்த்து எழுப்பின்றிருந்தா. ஆனால் இந்த பாசத்தில் வந்து ஒரு பெருமாளை பற்றி தான் சொல்கிறான் இல்லையா. ஏன் இப்படி, ஏன் அப்படின்னா பெருமாளை எழுப்ப வந்தவன் தாயாரையும் சேர்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புறான். ஆண்டாள் பண்ணுற மக்களத்தில் தாயார் இருந்துட்டா எழுந்துட்டு என்ன சொன்னாலாம், அவள் வந்து அழகா ஸ்ரத்தையா எழுப்புறையில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபியர் கூட்டத்தில் சேர்ந்துட்டா தாயார். 500,000 பேர் வாசலில் நின்றுருந்தா ஆண்டாளோட சேர்த்து. இந்த பாசுரத்திலிருந்து 30வது பாசுரம் வரைக்கும் 29 வச்சுக்கலாம், தாயாரும் கோபியர்களோட இருக்கா. சூப்பர். தப்பின்னை அந்த பக்கம் வந்துட்டான். அந்த பக்கம் வந்து ஒரு அழகான ஐடியா கொடுக்குற ஆண்டாளுக்கு, நீ உலகளந்த உம்பர் கோமானே எல்லாம் சொன்ன ரொம்ப கரெக்டு, அதெல்லாம் நான் தப்பே சொல்லலை, ஆனால் அவனை எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஆண்டாள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லியிருக்கான். அப்படியா? ஆமாம், சொல்லுங்க ரகசியம் சொல்லுங்க. உழுக்குத்துருக்கா? இல்லை இல்லை, இவ்வளோ அழகாக சொல்கிறாள் கேட்கலாம். ஆமாம், அழகாக போய் அவளுக்கு தெரியும் இல்லையா, கூட படுத்துட்டு இருந்தவளே அவ இருந்துட்டா, அப்போ அவளுக்கு தெரியும் ஆண்டாள்கிட்ட ஐடியா கொடுக்குறான். இந்த எதிர்பொங்கி மீதழிப்ப அதனால தான் சொன்னீங்க இல்லையா, அதுக்குதான் சரி, அதுக்குதான் இந்த பிரசாதம் இன்னைக்கு. ஆமாம், என்ன சொல்கிறான்னா இந்த பாசுரத்தில் ஃபஸ்ட்டு 3 வரி பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஃபஸ்ட்டு 3 வரியில் 2¾ வரி கிருஷ்ணனோட அப்பா நந்தகோபனை பற்றி சொல்கிறது. என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்கள் இருக்கு இல்லையா, அந்த பசுக்கள்லாம் எப்படி பால் சொரியும் அப்படின்னா, காம்புக்கு கீழே களத்தை வைப்பாள், களம்னா பாத்திரம், பாத்திரத்தை வைப்பாள், அது பால் சொரியும். அது வழிஞ்சதுக்குள்ளார அடுத்த பாத்திரம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார தரையில் ஓடிடுமா, அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு பால் சுரியுமா ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்கள்லாம். அது பசுக்களுடைய தவறு இல்லை, யாரோட தவறு, நம்மளுடைய தவறு. ஏன் களம் வந்து ஏற்ற களங்கள் இல்லை, நம்மளுடைய நம்மளுடைய தவறு. இது வந்து அர்த்தம், இந்த மாதிரி ஒரு அர்த்தம் பார்க்கலாம், வேற மாதிரி ஒரு அர்த்தம் பார்த்துக்கலாம், அதை நம்ம பார்ப்போம்.
அவள் சொல்கிறான், பாத்திரம் வச்சு போடல, சின்ன பாத்திரமாக வச்சுட்டோம், இல்லை பாத்திரத்தில் ஓட்டை இருக்குது, அந்த மாதிரி. அப்படி பசுக்களை மெயின்டைன் பண்ணுற ஆற்றப்படை தான் மகனே இப்படின்னு அப்பாவை பற்றி சொல்லிட்டு எழுப்புங்கோ அப்படின்னு சொன்னாலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் வந்து நப்பின்னை ஆண்டாளை பற்றி இவ்வளோ சொல்கிறான்? ஆமாம், அவதாரத்தில் ராவண வதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மா வந்து ராமனை பற்றி பாடிட்டுருக்கார், அவரை பற்றி புகழ்ச்சி பாடிட்டுருக்கார் பிரம்மா. ராமன் வந்து சாதாரணமாக இருந்தானான், பிரம்மனுக்கு துணித்தான், பெருமாள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அடையிலையே, அந்த உவகை முகத்தில் தெரியலையே, அந்த திருமுகத்தில் அவ்வளோ ஒரு புன்சிரிப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை வந்து ஆட் பண்ணாராம், சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்னு. உடனே ஒரு முகத்தில் ஒரு பொலிவு வந்ததான் ராமனுக்கு. ராமனை வந்து நம்ம வந்து ராமான்னு சொல்கிறத விட கவிஞர்கள்லாம் வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லுவார். சக்கரவர்த்தினா தசரதன், அந்த தசரத சக்கரவர்த்தியோட புனிதமான மகன் ராமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவை பற்றி சொல்லும்போது ராமனுக்கு ஒரு சந்தோஷமா டைரக்டாக சொல்கிறத விட அவள் அப்பா அம்மாவை பற்றி புகழ்ச்சி பண்ணி அப்பேற்பட்ட தந்தையின் மகனே அப்படின்னு சொல்லு, அண்ணன் குஷியாடுவான் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கான் பின்ன ஆண்டாளுக்கு. இன்னும் லைன் வருதுல, மாற்றான் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கனான, மாற்றான் மாற்றார்னா வந்து ஆமாம் எதிரி பகைவர்கள். பகவான்னா நம்மளுடைய இயற்கை எப்படின்னா பகவான்லேருந்து வருவோம், திருப்பி பகவானை போய் சேர்ந்துருவோம். இதான் வந்து உலக நியதி. ஆனாலும் சில பேர் என்ன நினைக்கிறோம்னா, எல்லாருமே நம்மளாலேயே நடக்கிறது, நம்ம செஞ்சது தான் இதெல்லாம், நம்மளுடைய திறமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து வழி தொலைந்து. பகவானை பற்றி நினைக்காம வேற வழியில் போனவா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் புரிஞ்சுப்போம், ஓ இது சக்தி வந்து நமக்கு மேலே வேற ஒன்று இருக்குது, நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய அனுபவமோ நம்மளுடைய கல்வி அறிவோ கிடையாது, இதுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் பார்த்தியா. அப்போ வந்தும்போது விட மாட்டோம், நம்மளாக புரிஞ்சுட்டு பகவானை வந்தும்போது விட்டுருவோமா? விட மாட்டோம், காலை கெட்டியாக பிடிச்சிட்டுரும். அதை தான் சொல்கிறான், அவள் வந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், என்ன அவள் கொஞ்சம் லேட்டாக வந்தால் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், அவளும் விடமாட்டோம் நாங்களும் விடமாட்டோம், எங்களை பார்த்து நீ வந்து வந்துட்டியே, நீ நல்லவனா கெட்டவனான்னு அப்படி நீயும் பார்க்க மாட்டேன், நீ வந்து தோற்றமாய் நீ வந்தவன், உறுதியாக வந்தவன் நீ அப்படின்னு. இதுக்கு வந்து மகாபாரதத்தில், இதுக்கு வந்து ராமாயணத்திலேயே இன்னொரு கதை உண்டு, சின்ன கதை சொல்லுவேன். ராமரும் வானர படைகளும் இலங்கை போகிறதுக்காக தயாராகி உட்காந்துருக்கா, ராவணன் கடத்தின்னு போயிட்டான் சீத்தையன் தெரிஞ்சிருச்சு, படைக்கு ஆயத்தமாகி உட்காந்துருக்கா. அனுமன் போய் அங்கே போய் சோதனையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார், இலங்கையை ஒரு கலக்கு கலக்கின்னு வந்துட்டார். இங்கே இங்கே வந்து சொல்லிட்டார் சீத்தை அங்கே இருக்கா அப்படின்னு. இந்த சமயத்தில் ராவணனுடைய தம்பி விபீஷணன் அவர் ஒரு நாலு பேரை கூட்டிண்டு சுக்ரீவன்ட்ட வந்து நிற்கிறார், ராமபிரானை வந்து பார்க்கணும், அவர்கிட்ட சரணடையலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு. வந்தது யாரு? இவா யாரு மேலே படையெடுக்க போகிறாளோ அவனுடைய தம்பி. சுக்ரீவனுக்கு அப்படி இருக்கும், டேய் உங்கள் மேலே தான் படையெடுக்கே வந்துட்டு இருக்கோம், நீ வந்து இங்கே நிற்கிறேன் காமெடி பண்ணுறான்னு சொல்லிட்டு நேராக ராமன்ட்ட போகிறான். இந்த மாதிரி அவன் நம்பாத, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ உடனே சேர்த்துட்டுருவ, நம்பவே நம்பாது, அவன் உளவு பக்கம் வந்திருக்கானா இல்லை நல்லவனா ஒன்றுமே தெரியாது நமக்கு, பிரசா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சுக்ரீவன் ஐடியா கொடுக்குறான். உடனே ராமன் என்ன பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்றார், அமைச்சர்கள் எல்லாம் எல்லாம் அனுமன் எல்லாரும் வந்து உட்கார்றான், எல்லாரும் சொல்லுங்கடா அவங்களோட ஒப்பீனியன் ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்கிறான். அனுமன் வர்றார், அனுமன் வந்து ராமா நான் நேரடியாக பார்த்தேன் இவனை, யார விபீஷணன், ராம பக்தி மிகுந்தவன், கடவுள் பக்தி கொண்டவன், அசுர குலத்தில் இருந்தாலும் தவறாமல் ராமஜபம் சொல்கிறவன், ரொம்ப நல்லவன், ராவணன் தம்பின்னு பார்க்காத, ரொம்ப நல்லவன், கண்டிப்பாக சேர்த்துன்றலாம், கண்ணை மூடி சேர்த்துக்கோ, நல்லவன் அப்படின்னு அனுமன் சொல்கிறார். ஜாம்பவன்கிட்ட கேட்குறார், ஜாம்பவன் வந்து கொஞ்சம் வயசானவர் இல்லையா, வயசானவன்லாம் என்ன சொல்லுவான், ஏதாவது ஒரு ஐடியா கட்டோம்னா உடனே
ஒரு ஐடியாவுக்கு டிசிஷன் சொல்ல மாட்டாள், என்ன சொல்லுவாள், ஒரு ஒரு மாதம் தள்ளிப்படும்பா. அதனால் என்னாகும், கேட்குறவன் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சொன்னவன் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரெண்டும் அப்படியே போன போக்கில் அப்படியே போயின்னு இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறமும். என்ன இது ஒரு டெக்னிக், வயசானவாளுக்கு முக்கியமாக இருக்கும். ஜாம்பவன் தான் சொல்கிறாங்க, அவர் தள்ளிப்போடு, என்ன சொல்கிறான், தள்ளிப்போடு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒன்றும் முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறார் ஜாம்பவான். அப்போது ராமன் சொன்னானா, எல்லாரும் சொன்னேன் இல்லை, ஆனால் ஒருத்தர் கூட என் மனசை புரிஞ்சுக்கலையே அப்படின்னானா. அனுமன் வந்து எப்படி அப்படி சொல்கிறீள், நான் தான் நல்லவன் தானே சொன்னேன், நீ சேர்த்துப்பேன்னு தெரியும் எனக்கு, சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டேன், அதைத்தானே நானும் சொன்னேன் அப்படின்னாரா அனுமன். அப்போ சொன்னான், நான் சேர்த்துக்கலான்னு சொன்னது கரெக்டு தான், ஆனால் நல்லவங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கல, என்கிட்ட வந்துட்டானே அதுக்காக சேர்த்துட்டேன் அப்படின்னானா. அப்படிதான் ஸோ பெருமாள்கிட்ட வந்து நான் நல்லவனோ கெட்டவனோ நேத்தே வந்திருக்கலாமே, முந்தானத்தே வந்திருக்கலாமேன்னு யோசிக்க மாட்டான், வந்தவாளை வந்து வந்துட்டான் அப்படின்னா பிடிச்சிட்டுவான், அதுக்கப்புறம் போக முடியாது, அவனை விட முடியாது, அவனை விட மாட்டான். அதைத்தான் இங்கே சொல்கிறான், வந்து பகைவர்கள் ஆனாலும் அவள் பகைவர்கள் என்ன சொல்கிறது, இந்த ராமபக்தி கிருஷ்ண பக்தி கடவுள் பக்தி இல்லாமல் இருக்கிறவா வழி தொலைஞ்சு ஒரு பக்கம் ஒரு சமயத்தில் அவன் வந்து புரிஞ்சு திரும்பி வரும்போது எப்படி நாங்கள் கிட்டியாக பிடிச்சிக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் என்னை விட, நீயும் எங்களை விட மாட்டேன்னு தெரியும், அந்த மாதிரி உன் வாசலில் வந்து தேடி வந்திருக்கோம், எங்களுக்கு எங்களை காப்பாற்றி நல்ல வழி கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். வந்து ஏற்றக்கலங்கள் இல்லையா, அதுக்கு வந்து வெண்பங்கள் தான் யூஸ்வலாக, பட் நீங்கள் வந்து பால்த்ருக்கு பண்ணு சொன்னீங்க இல்லையா, அதனால அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இருக்கா? ஆமாம், இங்கே வந்து வெண்பங்கள் தான் பிரசாதம், அடிஷ்னலாக இந்த பால் பாயசம் பண்ணலாம், ஏன்னா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப அப்படிங்கிற பாசுரம் வந்து அந்த அளவுக்கு பால் சொரியர் தான் ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்கள்லாம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, ஏற்ற கலங்கள் அப்படின்னாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆச்சாரிய பக்தி குரு பக்தி ஏற்ற களம் அப்படின்னா, இப்போ நீ டீச்சராக இருக்க, உனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, அந்த ஸ்டூடெண்ட்டு நீ சொல்லி கொடுக்குறதெல்லாம் நல்லா கிரகிச்சுக்கான்னு, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது அவளுக்கு நல்லா, அப்போது நீ என்ன பண்ணுவேன், சொல்லித்தரலாம், நீ சிலபஸ் மட்டும் முடிச்சுட்டு விட்டுற மாட்டேன். சில பேர் வந்து சொல்கிறத வந்து லேட்டாக புரிஞ்சுப்பான், அவளுக்கு வந்து அதோட நிறுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, புரிஞ்சவாளுக்கு இன்னும் ரெண்டு சொல்லித்தரலாம் அப்படின்னு தானே போவேன். நீ அதான் ஏற்ற கலங்கள், அதாவது முடிகிற வரைக்கும் உள்ள தன்மை, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லலாம். இந்த ஏற்ற கலங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக ரெண்டு கதை இருக்குது நம்ம சாஸ்திரங்களில். ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உபகோசலன், அந்த உபகோசலன் சித்தாந்தத்தை பற்றி ஒரு திருப்பாவையில் நம்ம படித்தோம். இந்த ஏற்ற கலங்களுக்கும் இன்னொரு கதையை படிக்கணும், அந்த பையன் பேர் உபமன்யு, அபிமன்யு மாதிரி உபமன்யுன்னு இதுவும் பாரதத்தில் வரும் ஆதி பருவத்தில். அந்த உபமன்யுங்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கிறதுக்காக போகிறோம், எனக்கு வந்து சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க, வேதங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, 100 பசு 100 எருமை 100 ஆட்டுக்குட்டி கொடுத்து மேய்ச்சிட்டு வாங்குறாரு. எதுக்காக வந்தான், வேதங்கத்துக்கு அவன்தான், ஏதாவது சொல்லணுமா இல்லையா, அவன் பெரியவரே நான் சொன்னது காது விழுந்துதான்னு தெரியல, நான் வேதங்கள் கற்றுக்கிறதுக்காக சாஸ்திரங்கள் கற்றுக்கிறதுக்காக வந்தேன், நீ எருவு மாட்டை கொடுத்து மேய்ச்சிட்டு வானா என்ன அர்த்தம், ஏதாவது கேட்கணுமா இல்லையா, நம்மள அந்த கேட்டுருவான். அவன் சந்தோஷமாக எல்லாத்தையும் ஓட்டின் பண்ணான், ஓட்டின்னு போகும்போது வாசலில் வரும்போது குரு கேட்குறாரு, இதெல்லாம் மேய்ச்சிட்டு நீ வரும்போது சாயந்தரம் பொழுது ஆகிடும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்ல, நான் எப்பவுமே பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அவர் கேட்குற கேள்வி சரியான கேள்வி, ஒரு அப்பா மாதிரி கேட்குறாரு இல்லையா, ஆனால் பதில் எவ்வளோ ஒரு கடினமான பதிலை சர்வசாதாரணமாக சொன்னான் பார்த்தியா, எப்போ பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவேன். ஆனால் இதுக்கு வந்து எதிர்பாராத விதமாக இன்னொரு கேள்வி கேட்குறாரு அவர், இந்த பதில் அவங்ககிட்ட இருந்து வரும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு, எதிர்பாராத விதம் என்ன தெரியுமா, பிச்சை எடுத்த உணவு வந்து எப்பவுமே ஆச்சாரியனுக்கு
தெரியாத அவனுக்கு அப்படிங்கிறார். இது நீ எதிர்பார்த்துருப்பியா? இல்லை. அவர் கேட்குறார், பிச்சை எடுக்கிற சரி, ஆனால் அந்த பிச்சை எடுத்தது எல்லாமே ஆச்சாரியனுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு தெரியாது, இது இன்னிலேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடெல்லாம் கட்டிட்டு மேய்க்கிறதுக்கு விட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டான். பிச்சை எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டான் ஆச்சாரியனுக்கு. திருப்பி போகிறான், கொலை பட்னி, பயங்கர பசி. என்ன இப்படியே பண்ண டெய்லி பண்ணுறான். ஒரு நாள் பசி தாங்க முடியல அவனுக்கு. பக்கத்தில் இருக்க இலை தலையெல்லாம் எடுத்து சாப்பிட்றான். அதில் வந்து எருக்க இலை மாட்டி எடுத்து இருக்கலை மாட்டி அவனுக்கு வந்து கண்ணு போயிடுது. அந்த இலை தலையெல்லாம் தின்னுட்டு கண்ணு போயிட்டு இதெல்லாம் அந்த கயிறு எல்லாம் வச்சு கட்டியிருக்கான் மாட்டுக்கிட்டலாம். அதை எல்லாத்தையும் அவுத்து விடலாம், அவுத்தா இவன் நடக்கும்போது அதுவும் சேர்ந்து வந்துடும், அதனால் அவுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மரத்தில் கட்டி இதை எடுத்துட்டு இப்படி வரான். காலில் முள்ளான முள்ளு குத்தி பெரிய பாழுங்க எனர்ஜி விழுந்துறான். அதில் விழுந்துறான். குரு தேடிண்டே வர்றாரு. இப்போ சக்கரை பொண்ணு அண்ணன் வந்துட்டு போட்டு வந்து குரு வந்து தேடி பார்க்குறாரு. கிணத்துல பால் கிணத்துல கிடக்கான் பையன். அந்த பையனை கண்ணு தெரியல அவனுக்கு. அவனை வந்து தூக்குறாரு. அந்த பையன் என்ன கேட்குறான், எங்க இன்னைக்கு கேட்குறேன், எக்ஸாக்ட்லி இந்த வழியெல்லாம் முள்ளாக இருந்தது எப்படி வந்தேன்னு கேட்குறான். இந்த மாதிரி மனசில் யாருக்கு வரும் தான் ஏற்ற கலங்கள் அப்படிங்கிறது. தூக்கி கிணத்து மேலே வச்சு தூக்கி இருந்து உட்கார வச்சிடறாரு. படுக்க அவங்க பக்கத்தில் மடியில் படுக்க போட்டுண்டு அஸ்வினி தேவதைகள் இருக்கா இல்லையா, அஸ்வினி தேவதைகளை பார்த்து மனசார வேண்டிக்கிறார். இவன் வந்து மகா ஞானியாக வரணும், என்ன பண்ண முடியுமோ அது நீங்கள் இப்போவே பண்ணணும். அஸ்வினி தேவதைகளுக்கு கட்டளை ஆணை பிறப்பிக்கிறார் அந்த ஆச்சாரியம். கண்ணும் வருது, புறக்கண்ணும் வருது, அகக்கண்ணும் வருது அவனுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாஸ்திரங்களில் மகா யான ஞானி அப்படின்னு சொன்னவாள்ல உபமன்யமும் ஒருத்தன். இதுதான் ஏற்ற காலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்னு சொல்கிறார். அறிவு அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது எதை கொடுத்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். எதை கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. எதை கொடுக்குறதுன்னா இது என்ன செஞ்சாலும் ஞானம் சொல்கிறேன். ஆச்சாரியன்ட்டு வர்ற ஞானம் இருக்கு இல்லையா, அறிவு, அந்த பக்தி சிந்தனை, ஆத்ம ஞானம், பக்திங்கிறது அறிவோடு சேர்ந்துருக்கணும்னு ஆண்டாள் சொல்கிறான். அது ரொம்ப முக்கியம். அந்த அறிவை ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு உள்ள திராணி இருக்கணும், புத்தி அந்த அளவுக்கு இருக்கணும். இதை தான் வந்து ஏற்ற கலங்கள் அப்படின்னு சொல்கிறது. வந்து நம்மாழ்வார் வந்து சொல்லியிருப்பார். நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட ஒன்று கேட்குறார். பெரிய தெரு வந்து அதில் ஒரு பாசனம் வரும். பெருமாளை பார்த்து கேட்குறார், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறார். நம்மாழ்வார் வந்து நமக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிடித்தமான ஆழ்வார் நம்மாழ்வார். அதனால தான் அந்த ஆழ்வார் வந்து நம்ம ஆழ்வார்னு சொல்கிறது. சொல்லக்கோப்பன் மாறனை வந்து நம்மளுடைய ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறது. பெருமாள்கிட்ட கேட்குறார், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கேட்குறார். நீ வந்து எல்லாத்தையும் அடக்கினவன், எல்லாமே உன் வயிற்றுக்குள்ளே இருக்கு, எல்லாத்தையுமே இந்த லோகத்தில் இருக்க எல்லாத்தையும் நீ விழுங்கினவன். உன்னுடைய புகழை பாடி பாடி சிந்திச்சு சிந்திச்சு கேட்டு கேட்டு நீ என் மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்க. இப்போ நீ சொல்லு, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ எல்லாத்தையும் அடக்கணுவேன், ஆனால் நீ எனக்குள்ளேயே இருக்கிய. அப்படி நீ எல்லாத்தையும் அடக்குன சரி ஒத்துக்கிறேன், ஆனால் நீ எனக்குள்ளே இருக்கியே, அப்போ நீ சொல்லு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு கேட்குற உள்ளு அப்படின்னு சொல்லுவார். அதான் நீ சொல்லுன்னு அர்த்தம் உள்ளு அப்படிமாரி. பெரிய தெரு வந்து அதில் வரும். அதனால தான் நம்மாழ்வார் வந்து ராம பாதுகையோட அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் வந்து எல்லாத்தையும் தாங்கின்னு இருப்பார். பெருமாளே தாங்கிறது எது, பாதுகை. அதனால பாதுகை அம்சம் நம்மாழ்வார் சொல்கிறது. இந்த ஆச்சாரிய பக்தி ஆண்டாள் வந்து டீச்சர்ஸ் டே அன்னைக்கெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். குரு பக்தி ஆச்சாரிய பக்தி எப்படி இருக்கணும், களம் இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் ஆச்சாரியர் வந்து தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுப்பார். அவருக்கு பிடிச்சமான தேவதைகளுக்கிட்டெல்லாம் ப்ரே பண்ணி நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பார். களம் வந்து அப்படி இருக்கணும்.
அதான் சொல்கிறான் ஆண்டாள். மெசேஜ் டு த சொசைட்டி வந்து களம் அப்படி இருக்கணும், ஏற்ற களமாக நம்ம வந்து வச்சுக்கணும் நம்மளை. பிரசாதத்தில் அடுத்த ஒரு நிமிஷம் அடுத்த இதில் விட்டுறோம். எப்பயுமே பிரசாதம் வைக்கும்போது எப்படி இருக்கணும், பிரசாதம் வைக்கும்போது ஃபுல்லாக வைக்கணும். பெருமாள்கிட்ட வைக்கும்போது கொஞ்சம் வைக்கக்கூடாது. ஓ, இதுவும் ஏற்ற களங்களுக்கு பொருத்தமாக வருது. பெருமாள்கிட்ட வைக்கும்போது அந்த களம் வந்து ஏற்ற களமாக இருக்கணும். பெரிய பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நைவேத்தியம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறியா? ஆமாம், வைக்கக்கூடாது. ஏற்ற களங்களாக இருக்குங்கிறியா? அருமை. என்னோடய பாசுரத்தோடது வந்து மறந்துட்டுப்பேன், என்ன பேசுறதே தெரியாத மாட்டேங்க. அது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்? இப்படிலாம் ஆண்டாள் செஞ்சு வச்சிருக்கா, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. என்ன சொன்னீங்க, குரு பக்தின்றது, குரு பக்தி ஆச்சாரிய பக்தி இப்படி இருக்கணும். நம்மளுடைய நமக்கு பெருமாளுக்கு செய்கிறோம், அதே செய்கிற மாதிரி இல்லையோ ஆச்சாரியாவுக்கு நிறைய செய்யணும். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்ஸ்.